திருச்சி அருகே உள்ள விநாயகர் கோவில் திருவிழாவில் பரிவட்டம் மற்றும் முதல் மரியாதை பெறுவதில் இரு குடும்பத்தினரிடையே ஏற்பட்ட பிரச்சினைகள் 2 ஆண்டு இடைவெளியில் 2 கொலைகள் நிகழ்ந்துள்ளன. பழிக்கு பழி வாங்கும் விதமான இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். திருச்சி மாவட்டம் திருவானை காவல் அருகே உள்ள கிளிக்கூடு கிராமத்தைச் சேர்ந்தவர் மூர்த்தி. இவருடைய குடும்பத்தினருக்கும் இவரது உறவினரான நல்லேந்திரன் குடும்பத்தினருக்கும் அப்பகுதியில் உள்ள விநாயகர் கோவில் திருவிழாவில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை வாங்குவதில் நீண்ட நாட்களாக பிரச்சினை இருந்துள்ளது. இதன் விளைவாக கடந்த 2020 மூர்த்தி மகன் பிரகாஷ் தனது ஆதரவாளர்களுடன் சென்று நல்லேந்திரன் மகன் அறிவழகனை வெட்டி கொலை செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அறிவழகனின் பெரியப்பா மகன் அசோக் பிரகாஷை கொலை செய்து இரத்த வரியை தீர்த்து கொள்ள காத்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த 24 பிரகாஷ் அவரது நண்பர்களுடன் வேலை முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது கிளிக்கூடு அருகே அவரை வழிமறைத்த கும்பல் ஒன்று பயங்கர ஆயுதங்களுடன் பிரகாஷை ஓட ஓட விரட்டிய நிலையில் அவர் அங்கிருந்த கறிக்கடைக்குள் புகுந்து ஒளிந்து கொண்டார். விடாமல் துரத்திய கும்பல் பிரகாஷை கடைக்குள் புகுந்து சரமாரியாக அரிவாளால் வெட்டி பழிக்கு பழி தீர்த்து கொண்டது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து துடிதுடித்து உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் பிரகாஷ் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த கிளிக்கூடு கிராமத்தைச் சேர்ந்த அசோக், சக்திவேல், கார்த்திக் ஆகிய 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.